அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் லைட்ஸ் ஆஃப். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அமெரிக்காவை விட பெரிய ராணுவ பலமுள்ள நாடாக மாறப்போறோம்னு அணு ஆயுத சிஸ்டங்களை தயார் பண்ணிக்கிட்டு போர் ஆயுதங்களையும் அதிகமாக உற்பத்தி பண்ணி உலக அளவுல போர் ஆயுதங்கள் விற்பனைகளை ரஷ்யாவோட அதிகமாக விற்பனை செய்வோம் என்று சொல்லிக்கிட்டு ஆட்டம் போற சைனாக்காரன் இந்தியாவின் அதிநவீன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களுக்கு போட்டியா பாகிஸ்தானுக்கு LY-80 எனும் குறுகிய தூரம் நெடுந்தூரம் ஆகிய இலக்களை உடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தரம் குறைஞ்ச லெவல்ல கொடுத்திருக்கக்கூடிய சைனா என்னென்ன ஆயுதங்களை எந்த தரத்துல போர் ஆயுதங்களை தயாரிச்சு எந்தெந்த நாட்டுக்கு நம்பகத்தன்மையுடைய குவாலிட்டியாக வெப்பன்களை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா உலக அளவுல 2000 to 2020 நம்முடைய ஸ்பேர் பார்ட்ஸ்கள், வெப்பன்கள், ஏர் ஃபைட்டர் செட்டுகள், சப்மரீன்கள் போன்ற விற்பனையில் உலக அளவில் அமெரிக்கா 99.6% பில்லியன் டாலர் அளவுக்கு ஏற்றுமதியையும், ரஷ்யா 61.5 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் ஏற்றுமதியையும், பிரான்ஸ் சீனாவை விட 2 times அதிகமாக 14.7% ஆக ஏற்றுமதியை செய்யும் போது சீனா வெறும் 7.2 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் ஏற்றுமதியை செய்கிறது. ஆனாலும் 9 to 10 years ரஷ்யாவை விட ஆயுத ஏற்றுமதியில முன்னணி நாடாக மாறிடும்னு ட்ரை பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில சைனா தன்னோட பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்தோட இந்த புராஜெக்டையும் இணைச்சு செயல்படுத்துறாங்க. அந்த வகையில சைனாவோட ஏற்றுமதியில 35% பாகிஸ்தானே வாங்கிடுது. மேலும் பங்களாதேஷ், மியான்மர், வடகொரியா போன்ற நாடுகளும் ஒரு சில ஆப்பிரிக்க நாடுகளும் சீனாட்ட ஆயுதங்களை வாங்குது. ஆனா இந்தியா ரஷ்யாட்ட வாடிக்கையாளரா இருந்தாலும் அமெரிக்கா, இஸ்ரேல், தென்கொரியா, பிரான்ஸ் போன்ற மேற்கத்திய நாடுகள் இருந்து அதிகமான ஆயுதங்களை இறக்குமதி செய்யுது. சைனா இந்தியாவோட வட எல்லையான இமயமலை பகுதியில அதிகமான இடங்களை ஆக்கிரமிச்சுட்டு அச்சுறுத்தல் கொடுத்ததுனால சீனா கிட்ட இந்தியா எந்த விதமான ஆயுதத்தையும் வாங்காது. இப்படி சைனாவோட ஏற்றுமதி இருக்கும் போது பங்களாதேஷ் இந்தியாட்டையும் சைனாட்டையும் சப்மரீன்களை வாங்கினாங்க. அப்படி சைனாட்ட 1917 2 மிங் கிளாஸ் டைப் 035 சப்மரீன்களை தலா 100 million மதிப்புல பங்களாதேஷ் வாங்கியது. அப்படி வாங்கிய PNS நோபோத்ரா மற்றும் PNS ஜாய் ஜாத்ரா போன்றவற்றை மறுபரிசீலனை செய்தன. அது மெக்கானிக் ஃபெயிலியரா இருந்தது, அதனால அப்படியே நின்னு போச்சு. இருந்தாலும் 2020 பங்களாதேஷ் 2 சைனாவின் 053H3 போர் கப்பல்களை வாங்கியது. அதுல ரேடார்கள் செயல்படல, கண் சிஸ்டங்களும் ப்ராப்ளமா இருக்குது. இது போல மியான்மரின் ஆயுதப்படை டாட்மாடா சீனா தங்களுக்கு அனுப்பிய உபகரணங்கள் தரம் மிக குறைவாக இருக்குது என்று தெரிவித்திருக்கிறது. அதனால மியான்மர் இந்தியாட்ட இருந்து 2020 அக்டோபர்ல INS சிந்துவீர் என்ற ஒரு நீர்மூழ்கி கப்பலை வாங்கியிருக்காங்க. சீனா தன்னுடைய போர் ஆயுத ஏற்றுமதியை அதிகப்படுத்துறதுக்காக மியான்மர் அரசுக்கு எதிராக இயங்கக்கூடிய அமெரிக்கன் ஆர்மி எனப்பட்ட ஒரு குழுவுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ணுது. இதனால மியான்மர் அரசுடைய டாட்மாடா ஆயுதப்படைக்கு எதிராக தன்னுடைய ஆயுதங்களை விற்பனை செய்யுது. சைனாவுடைய P-12 EMA-16 ஏர்கிராப்டை பங்களாதேஷ் வாங்க மறுத்த நிலையில் நேபாளம் தனது விமான நிலையத்திற்கு சீனாவிடமிருந்து 6 YWE மற்றும் MA-60 விமானங்களை வாங்கியிருக்கிறது. வாங்கிய விமானங்களை இப்ப பொம்மா மாதிரி வச்சுக்காங்க. ஏன்னா இந்த ஏர்கிராப்டுக்கான பேர் பார்ட்ஸ்கள் மாற்ற முடியாதுன்னு சைனா சொல்லியிருக்கு. 2016 கென்யா சைனாவிடம் இருந்து ஜோங்கிஸ் டைமா இண்டஸ்ட்ரீஸ் தயாரிச்ச VN-4 ஆர்மடு ஃபைட்டர் வெஹிக்கிளை வாங்கினாங்க. இப்படி வாங்கும் போது சீன விற்பனை பிரதிநிதிகள் அதை சோதனை செய்யறதுக்காக அதனுள்ள துப்பாக்கியை இயக்கி காட்டுவதற்கு வெஹிக்கிள்குள் போக மறுத்து விட்டார்கள். ஆனால் அந்த வெஹிக்கிள் டெஸ்டில் கென்யாவை சேர்ந்த சில பணியாளர்கள் அந்த வாகனத்தில் இறந்து விட்டார்கள். இந்த நிலையில் அல்ஜீரியா சீனாவிடம் CH-4B UCAV ட்ரோன்களை வாங்கியது. இதன் மூலமாக பல விபத்துகள் நடந்தது. அதனுடைய முதலாவது விபத்தானது 2013 அல்ஜீரியாவின் டுண்டுப் விமான நிலையத்தின் அருகிலும், இரண்டாவது மூன்றாவது விபத்துகள் வீர் ரோகா விமான நிலையத்துக்கு அருகிலும் விபத்துக்குள் உள்ளான ட்ரோனை மேற்கு ஆசியாவில் உள்ள ஜோர்டானுக்கு சைனா CH-4B UCAV ட்ரோன்களின் 6 வகைகளை 2016 ஜோர்டான் வாங்கி அதை 2009 ஜூனில் விற்பனைக்கு வைத்திருக்கிறது. இதுக்கெல்லாம் விதிவிலக்கா ஒரு நல்ல மனுஷன் இருக்கான், அவன் தான் பாகிஸ்தான்காரன். சீனாவும் பாகிஸ்தானும் அருகருகே இருக்கக்கூடிய மிக நெருங்கிய நட்பு நாடு அப்படி சொல்லிக்கிட்டு பாகிஸ்தான் கடற்படை மற்றும் ராணுவத்திற்கு பல பேர் பார்சல் வாங்கிச்சு. அதுல பல டேமேஜா இருந்தது. அது மட்டுமல்லாம சைனாட்ட பாகிஸ்தானுடைய கடற்படையை புதுப்பிக்கிறதுக்காக F-22B வார்ஷிப்ப வாங்கினாங்க. அதுல டெக்னிக்கல் ஃபங்க்ஷன் குறைபாடும் அதுல உள்ள ரேடாரும் பழுதடைஞ்சிருக்கு. மேலும் கேடன் வெஹிக்கிள்ஸ், சர்ச்சிங் வெஹிக்கிள்ஸ், ஃபயரிங் வெஹிக்கிள்ஸ் ஃபால்ட்டாக இருக்குது. பாகிஸ்தான் சைனாட்ட வாங்கிய LY-80 லோம் டஸ்கள் 9 டிஃபால்ட் ஆகி செயல்படாம போயிருச்சு. மேலும் 6 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை பாகிஸ்தான் சீனாட்ட ஆர்டர் கொடுத்திருக்கு. இந்த நிலையில சைனாவின் LY-80 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தின் மிசைல்கள் வேலை செய்யாதனால கடந்த 2 மேலா சீனா தன்னுடைய இன்ஜினியர்களை பாகிஸ்தானுக்கு அனுப்பி அங்க தங்கியிருந்து அதை சரி பண்ணி கொடுக்கறதுக்காக கடுமையா பாடுபட்டு இருக்காங்க என்ற செய்தி வெளிவந்திருக்கு. இப்படி தரம் குறைஞ்ச பொருட்களை உற்பத்தி செஞ்சு ஏற்றுமதி செய்யக்கூடிய சைனா தென் சீன கடல் பகுதியில தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுறதுக்காக குவாட் அமைப்பு நாடுகள், ஆசியன் அமைப்பு நாடுகள் மற்றும் இந்த கடல் சார்ந்த நாடுகள்கிட்ட அச்சுறுத்தல் ஏற்படுத்தி மலேசியாவுக்கு மேலையும் தன்னுடைய ஃபைட்டர் ஜெட்டுகளை பறக்க விட்டதுனால சீனாவிடம்
ஆயுதங்களை வாங்கிட்டு இருந்த நாடுகள் இப்போது வாங்க மறுக்குது. அதனால சீனாவுடைய ஆயுத ஏற்றுமதி குறைஞ்சிட்டே வருது. இப்ப இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு லைக் ஒன்னு கொடுத்துருங்க. இந்த சேனல இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம இந்த சேனல் மூலமா அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து தெரியும். நீங்களும் அதை பார்த்து பயன்பெற முடியும். டே 11 காணப்பதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். செய்திக்குள்ள போகலாம் வாங்க. ஆனா நம்ம இந்தியா பாதுகாப்பு உபகரணங்களை வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செஞ்சாலும் 42 நாடுகளுக்கு பாதுகாப்பு பொருட்களை நம்ம ஏற்றுமதி செய்யறோம். நாடுகளுடைய பட்டியல்ல அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பின்லாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இஸ்ரேல் போன்ற நாடுகளும், தென்னாப்பிரிக்கா, ஜுவிடன், அஜர்பைஜான், சிசேல்ஸ், எஸ்தோனியா, இந்தோனேசியா, கிண்ணியா, பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளுக்கு, அதாவது ஆஸ்திரேலியாவுக்கான இந்திய பாதுகாப்பு தயாரிப்பின் ஏற்றுமதியில் 5.56x45mm பால்ஸ் MKN SS-109 டோட்டாக்களும், அஜர்பைஜானுக்கு பாதுகாப்பு தலைக்கவசம் மற்றும் கனரக தடுகள், வெடிகுண்டுகளை ஒடுக்கக்கூடிய போர்வைகள் மற்றும் மென்மையான கவச பேனல்கள், ஜெர்மனி மற்றும் கென்யாவுக்கு டேக் பைகள், மோட்டார் ஹெல் கவர்களையும், இஸ்ரேல், நெதர்லாந்து மற்றும் அமெரிக்காவுக்கு கடினமான கவச தகடுகள், ரேடார் பேர்பார்ஸ்கள், புல்லட் ப்ரூப் உள்ளாடைகள் மற்றும் ஹெல்மெட்களையும், சிங்கப்பூருக்கு தேவையான பேர்பார்ஸ்களையும், தென்னாப்பிரிக்காவுக்கு டெட்டனேட்டர்களையும், தாய்லாந்துக்கு இரவு பார்வைக்கு தேவையான பைனாகுலர், கத்தார், லெபனான், ஈராக், ஈக்வடா, உருகுவே, ஜப்பான் மற்றும் எகிப்துக்கு தரமான உடல் பாதுகாப்பு கருவியை ஏற்றுமதி செய்கிறது என்று நாயக் தனது எழுத்துப்பூர்வ பதிலில் தெரிவித்திருக்கிறார். இது மாதிரி ஆயுத ஏற்றுமதியில அதிகரிக்கிறதுக்காகவும் நம்மளுடைய இறக்குமதியை குறைக்கிற வகையில 2014 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக உள்நாட்டின் உற்பத்தியை பெருக்கி இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை கொடுத்து நமது இறக்குமதியை குறைத்து ஏற்றுமதியை அதிகப்படுத்துவதற்கான முக்கியத்துவத்தை கொடுத்து வருகிறார். ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தின் கூற்றுப்படி 2019 சவுதி அரேபியாவுக்கு பின்பு பாதுகாப்பு உபகரணங்களை அதிகமாய் இறக்குமதி செய்த நாடு என இந்தியா இருந்த போதும் இந்தியாவில் முதலீடு பெருக்குவதற்காக நமது மத்திய அரசு எடுத்த நடவடிக்கையால் வெளிநாட்டு உற்பத்தியாளர்கள் இந்தியாவில் நிறுவனங்களை அமைக்க வலியுறுத்தினார். 2014 இந்தியாவிலிருந்து பாதுகாப்பு உபகரணங்களின் ஏற்றுமதியானது சுமார் 2000 கோடியாக இருந்தது. கடந்த 2 ஆண்டுகளில் 17,000 கோடியாக உயர்ந்துள்ளது. மேலும் 5 ஆண்டுகளில் இந்தியாவின் டார்கெட் $5 மில்லியன் மதிப்பில் மிலிட்டரி ஹார்ட்வேர் பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்காக, அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 35,000 கோடி மதிப்பு என்று நமது பாரத பிரதமர் கூறியிருக்கும் நிலையில் அதை நோக்கி நடைபோட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சைனா தரமற்ற பொருட்களை உற்பத்தி செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அண்டை நாடுகள் மீது ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு தன் போர்படை ஆயுதங்களை அதிகரிச்சுட்டே வருது. ஐடி டிராகன் என்று அவர்கள் சொல்லக்கூடிய ஜங்கு J20 தயாரித்து இந்தியாவின் ரஃபேல் அமெரிக்காவுடைய F-35S விட சிறந்தது என்று கூறிக்கொண்டு நிலையில் அது லடாக் எல்லையில் இந்த J20 ஃபைட்டர் ஜெட்டில் வைத்து நம்மை அச்சுறுத்துகிறது. ஆனா இந்த J20 ஆனது ரேடாருடைய கண்ணுக்கு சிக்காத வகையில ஸ்டெல்த் ஃபைட்டரா நாங்க தயாரிச்சிருக்கோம் சொல்லி சீனா சொல்லுது. அதை 5th generation போர் விமானம் என்று சொல்லுது. 5th generation ஸ்டெல்த் போர் விமானங்கள் அமெரிக்கா தான் அதிகமா இருக்குது. இந்த காலகட்டத்துல சைனா ஸ்டெல்த் ரக ஃபைட்டர் ஜெட்டுகளை தயாரிச்சிட்டோம், அது செங்குடு J20 என்ற பெயரில் இருக்கிறது என்று இந்திய எல்லையில் வந்து நிறுத்தும் போது இந்தியாவுக்கு அது பெரிய சவாலாகவே கருதப்பட்டது. இந்த நிலையில அமெரிக்காவுடைய F-22 ராபிட்டர், F-35 போன்ற 5th generation விமானங்களை காப்பிடிச்சுதான் இந்த ஜெங்குடு J20 ஸ்டெல்த் ஃபைட்டரை சீனா தயாரிச்சுக்குன்னு குற்றம் சாட்டியிருக்கிற நிலையில மார்டின் F-35 பொறுத்தவரையில் ஏர்கிராப்டோட இன்டெகிரேட் சிஸ்டம் என்னவென்றால் மேண்டில் ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கி ரியல் டைம்ஸ் டேட்டாக்களை மட்டும் தனியாக பிரித்து எதிரிகளின் தந்திர சூழ்ச்சிகளுக்கு தகுந்தார் போல மல்டி ஃபீல்ட் அட்டாக்களுக்கு திட்டமிட்டு அந்த தகவல்களை ரியல் டைம்ஸ்லேயே மற்ற மிஷன் ஸ்பெக்ட்ரங்களுக்கும் அப்படியே அனுப்பி வைக்கும். இதே மாதிரி டிசைன் அண்ட் கேரக்டரிஸ்டிக் ஆன் செங்குடு J20 இருக்கிறது என்று சீனா சொல்லி வருகிறது. ஆனால் உருவத்தில் மட்டும் மாற்றம் இருக்கிறது. இப்படி சைனா பெருமை பீத்தி இருக்கும் போது இந்தியன் ஏர்போர்ஸ் நிபுணர்கள் இந்த செங்குடு J20 ரஃபேல் பக்கத்துல நெருங்கவே முடியாது. இந்த செங்குடு 3வது 4வது தலைமுறை போர் விமானம்தான். கைகிட்ட வாங்கின டர்போ ஃபேன்களை தான் சைனா யூஸ் பண்ணிட்டு வருது. அப்படிப்பட்ட J20 ஃபைட்டர் வச்சுக்கிட்டு பெருமை பீத்துற நிலையில நம்முடைய இந்திய விமானப்படையில கூடிய சுகாய் SU-30 MKI போர் விமானம் எந்த ரேடாருக்கும் தெரியாத ஸ்டெல்த் ஃபைட்டர்னு சொல்லி பெருமைப்படுத்தக்கூடிய J20 இது கண்டுபிடிச்சு எங்கிருந்து எந்த பக்கமா போகுது மேம்படுத்தி அதில் பொருத்துவதற்காக திட்டமிட்டு வருகிறது. இந்த SU-30 MKI ஆல் ஒரே நேரத்தில் 30 டார்கெட்டுகளை கண்டறிந்து 6 டார்கெட்டுகளை ஒரே நேரத்தில் தாக்கி அளிக்கக்கூடிய திறமையுடையதாக SU-30 MKI இருக்கிறது. உலகத்தில் 2வது ஸ்டெல்த் போர் விமானம் வச்சிருக்கக்கூடிய நாடு நாங்கதான் சொல்லி பெருமைப்படுத்தக்கூடிய சைனா செங்குடு J20 ஸ்டெல்த் தரம் எவ்வளவு குறைவானது என்று இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால சைனா நம்ம கிட்ட பாராட்ட முடியாது. இருந்தாலும் நம்மளுடைய DRDO நிறுவனம்
நம்முடைய ராணுவத்துடைய பலத்தை அதிகப்படுத்துறதுக்காக அதிநவீனமான ஆயுதங்களையும் ட்ரோன்களையும் ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்தலையும் தொடர்ச்சியா கண்டுபிடிச்சிட்டு நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்துட்டே வராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. ஜெய் ஹிந்த். இதே மாதிரி செய்தியோட நாளைக்கு சந்திப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம். நீங்க எங்க போனாலும் முகக்கவசத்தை போட்டு போங்க. கவர்மெண்ட் சொன்ன வழிமுறைகளை நம்ம பின்பற்றி இந்த கொரோனாவிலிருந்து நம்ம ஜெயிப்போம், பாதுகாப்போம். சரி, ஓகே நம்பா.